அங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இஸ்லாம் என்பது ஒரு ஆச்சரியமான மார்க்கம். ஏனென்று சொன்னால், உலக அளவில் இஸ்லாமை சொல்வதற்குண்டான ஒரு கூட்டமைப்போ ஒருங்கிணைப்போ அதற்குண்டான மிகுந்த பெரிய ஏற்பாடுகளோ இதுவரை உலக அளவில் இல்லை. அதேபோல் மக்களிடத்தில் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான உருவங்களோ சிலைகளோ, இன்னும் சொல்ல போனால் இந்த மதத்தினுடைய தலைவரான சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு படம் கூட இல்லை, உலகத்தில் யாரும் பார்த்ததும் இல்லை. அவருடைய தோற்றத்தையும் அவருடைய படத்தையும் கூட உலகத்தில் பார்த்ததில்லை. ஆனாலும் இஸ்லாம் உலக அளவிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போல கட்டுப்பாடுகள் அதிகம் இந்த மார்க்கத்தில் தான். உலகத்தில் எந்த மார்க்கத்திலும் இல்லாத அளவிற்கு கட்டுப்பாடுகள் அதிகம் இந்த மார்க்கத்தில் தான். ஒரு வணக்கம் செய்ய வேண்டுமானாலும் கூட சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்ய வேண்டும், ஒது செய்து கொள்ள வேண்டும், குளிப்பு கடமையானவராக இருந்தால் குளித்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கட்டுப்பாடுகள் அதிகம். இங்கே கேளிக்கைகளான விபச்சாரத்திற்கோ வட்டிக்கோ சூதாட்டத்திற்கோ மதுபானத்திற்கோ தடை. அதையெல்லாம் கொண்டு இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட கேளிக்கை காரியங்களை செய்யவோ அதை கொண்டு மற்றவர்களுக்கு ஏதாவது ஆர்வம் ஊட்டுவதற்குண்டான ஒரு நடையும் அனுமதிக்கப்படவில்லை. அதேபோல இன்னொரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், யார் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்களோ, முஸ்லிம்களாக இருந்து இஸ்லாத்தை எதிர்த்தாங்கன்னா வல்லரசு நாடுகளுடைய தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், உலக அளவில் பாராட்டு கிடைக்கும், உலக அளவிலே அவர்கள் பாஸ்போர்ட் இல்லாமல் உலக அளவிலே அவர்கள் செல்வதற்குண்டான வசதிகள் ஏற்படும். பெரிய உதாரணம் வேண்டியதில்லை, நாம பார்க்கிற தஸ்லிமான சிரீன், அதே போல சல்மான் ருஷ்டி போன்றவர்களை எல்லாம் பார்க்கிறோம். உலக அளவிலே அவர்களுக்குண்டான பெயரையும் புகழையும் உண்டாக்கி கொடுப்பார்கள். அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளில் உலகம் வியக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கு. மகரிப்பிறகு கூட 2 பேர் வீட்டுக்கு வந்தான், ஒரு பையன் பேர் ஹாலித், இன்னொரு பையன் பேர் இப்ராஹிம். புதுசா இஸ்லாத்தை ஏற்ற பிள்ளைங்க, அவங்க புதுசா இப்பதான் ரமலானை சந்திக்கிறாங்க, ரமலான் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் கூட 2வது நோன்பு அன்னைக்கு சஹருக்கு கொஞ்சம் நாங்கள் தூங்கிட்டோம், நோன்பு சாப்பிடாமையே நாங்கள் அப்படியே நோன்பு வச்சிட்டோம். அருமையானவர்களே, அல்லாஹு தாலா இந்த ஈமானுடைய பிரகாசத்தை எப்படி ஆக்கி கொண்டிருக்கிறான் என்று யோசித்தால், உலக அளவில் இதற்குண்டான பெரிய ஒருங்கிணைப்பு எல்லாம் இல்லை, ஆனாலும் கூட இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். நாங்க கூட வீட்டுல டீ கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்க குடிச்சதை மிச்சம் வாங்கி நான் குடிச்சேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு உள்ளத்துல வந்து வேறு நிலையில் இருந்தவர்களுக்கு உண்டான ஒரு உல்பத்து ஏற்பட வேண்டும் என்பதற்காக. என்னை மிக்க அருமையான பெருமக்களே, ஆனால் அதே நேரத்திலே பொதுவாக இஸ்லாத்திற்கு எதிராக சதி சூழ்ச்சி செய்பவர்கள் காலம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறார். இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய சதிகள் சூழ்ச்சிகள் காலமெல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறார். எல்லா வகையான சூழ்ச்சிகளும், இந்த சூழ்ச்சியை அல்லாஹு தஆலா வெல்ல விடுவதில்லை, அது வேறு விஷயம், ஆனால் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சதிகளும் சூழ்ச்சிகளும் கொஞ்சமா? மதீனாவிற்கு முஸ்லிம்கள் செல்வதை தடுப்பதற்கு எத்தனை முயற்சிகளை செய்தார்கள்! மதீனாவிற்கு முஸ்லிம்கள் இடம்பெயர்ந்து செல்வதை தடுப்பதற்கான தங்களுடைய எல்லா விதமான வலிமையும் பயன்படுத்தி அதை தடுப்பதற்கு முற்பட்டார்கள். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே ஒரு ஆதரவு தளம் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தார். நீண்ட வரலாறு அவைகள் எல்லாம், என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார். இன்னும் சொல்ல போனால், நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கொலை செய்வதற்கே முயற்சித்தார். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்பாரில் அல்லாஹ் சொல்கிறான், நாயகமே, அவர்கள் உங்களை சிறைபிடிப்பதற்கு, அதேபோல் உங்களை கொலை செய்வதற்கு, அவங்க அல்லது உங்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு சதி செய்கிறார்கள், திட்டமிடுகிறார்கள். பல்வேறு விதமான சதிகளை அவர்கள் செய்கிறார்கள். அல்லாஹும் அந்த சதியை
அவன் முறியடித்துக் கொண்டே எல்லாம் கயிறு அல்லாவுடைய சதிங்கிறது எல்லாத்தை விட பெருசுங்கிறான். அவங்க ஆயிரம் சதிகள் திட்டங்கள் இடட்டும், ஆனாலும் அல்லாஹுத்தால அதை நிகழ்ப்பதற்கான நிகழ்ப்பதற்குண்டான ஆத்திருந்தவன் என்று சொல்கிறான். மதீனாவில் அந்த ஆதரவு தளம் கூடிக்கொண்டே இருந்த உடனே தாருன் நதுவால மக்கால ஒரு கூட்டம் போட்டாங்க. மக்கால கூட்டம் போட்டு ரகசியமான கூட்டம். ஆனா ஒரு வயசான ஒரு ஆளு அவர் மாத்திரம் புதுசா வர்றாரு. யாருன்னு கேட்டாங்க. நாங்க நஜில இருந்து வர்றேன் பெரிய சேஷன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்களுடைய இதுல வந்து முகமது அவங்க சொல்லி அவங்க நிறைய செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக வேண்டிய ஆலோசனை சொல்றதுக்காங்க. அப்படியா, சரின்னு சொல்லி அதுக்கு பிறகு அவரை உட்கார வச்சாங்க. இந்த ஆலோசனை நடக்கிறது, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம், சிறைபிடித்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, சிறைபிடிச்சு வச்சா அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் இருக்கிறாங்க, இன்னும் அது கூடிக்கிட்டேதான் இருக்கு, சரி வராது. யார்? ஷேக் ரஜித். இபிலிஸ் தான் அவன். தோட்டத்துல, இந்த தோட்டத்துல வந்து ஆலோசனை சொல்றான், அது சரி வராது. சரி, அவங்க கொலை செய்தாமா? கொலை செய்ய முடியாது, அது நடக்காது. உலக அளவில் இன்னும் தான் அது பிரச்சனையாக பெரியதாக ஆகும், அதுவும் சரி வராது. சரி, ஊரை விட்டு வெளியேற்றிடலாமா? ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தான், இது சரி வராது. கடைசியாக அபூஜையில் ஒரு ஆலோசனை சொன்னான், சாபன் ஜலீதன் நசீபன் வசீபன் சீனா. நம்முடைய ஒவ்வொரு பிரபலமான குடும்பத்திலிருந்தும் ஆற்றல் மிக்க ஒரு இளைஞனை, நடுத்தரமான வயதுள்ள இளைஞனை, பாரம்பரியமிக்க கண்ணியமான ஒரு இளைஞனை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து எடுப்போம். எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல நின்று ஒரு போடு மொத்தமா, யாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்படி ஒரு யோசனையை சொன்ன உடனே ஷேக் நஜீத் ரொம்ப பாராட்டினார், நல்ல யோசனை, அதனால இதை விடக்கூடாது, இது நல்ல யோசனை செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அதனால்தான் எல்லோரும் சேர்ந்து இருந்தார்கள். அல்லாஹ் ஹிஜ்ரத்தை பற்றியும் இந்த ஓதப்பட்ட சூரத்தில் சொல்லி காண்பிக்கிறான், சூரத் பராத்திரே. எல்லோரும் சேர்ந்து இரவிலே நின்றார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபுக்கு அதை பற்றி அறிவித்து கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅஸைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன். அவங்க கொஞ்சம் மண் எடுத்து போட்டுட்டு அதுக்குள்ள வெளியே போயிட்டான். அல்லாஹ் சொன்னா, எல்லாரும் பாக்குறாங்க, பாத்துக்கிட்டேதான் இருக்கிறாங்க. உமா ரமைத்த இது ரமைத்து வதாக்கின் அல்லாஹ் ரமா. ஆகவே தாங்கள் எரிந்தீர்கள், ஆனால் நீங்க எரியல, அல்லாஹ் எரிஞ்சாங்களாம். அதனால எல்லோருடைய பார்வையும் மடங்கடிக்க செய்து சல்லாசலம் பெறப்பட்டாங்க என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேடினார்கள் தேடினார்கள், முயற்சித்தார்கள். அவங்களை எப்படியாவது பிடித்து வந்தால் நூறு ஒட்டகை, சிவந்த நூறு ஒட்டகை, உயர்ந்த பரிசளிப்பை எல்லோரும் தேடினார். மக்காவினுடைய பல வீதிகளிலேயும் அவர்கள் பல பல வழிகளிலேயும் சென்று தேடினார். சல்லாசல்லம் அதுக்கு முந்தைய திட்டமிட்டுட்டாங்க. பாலைவனத்தினுடைய வழிகாட்டியை வைத்தார்கள், உணவு கொண்டு வருவதற்கு ஆட்களை வைத்தார்கள், தகவல் சேகரித்து சொல்வதற்கான ஆட்களை நியமித்திருந்தார்கள், ஒட்டகத்தை மறைக்க வை ஏற்பாடு செய்திருந்தார்கள். சூழ்ச்சி செய்தா எல்லாம் பாத்துக்கிறான், நம்மட்டும் இருக்கக்கூடாது, நாமளும் சில காரியங்களை திட்டமிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அவளையும் சொல்ல திட்டமிட்டாங்க. பணம் கடைசியா நமக்கு எல்லாம் அறிந்ததுதான், குகையிலே போய் இருந்தார்கள். குகையில போய் இருந்தாங்க. எதிரிகள் குகையினுடைய வாசல் வரை வந்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பட்டாளம் பெருசு, அல்லாஹ்வுடைய பட்டாளம் பெரியது. வாசலில் புறா கூடு கட்டி இருக்கிறது, சிலந்து கூடு கட்டி இருக்கிறது, புறா அங்கே கூடு கட்டி இருக்கிறது. அருமையானவர்களே, இதற்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இலக்கிய கண்ணோட்டத்தோடு அழகாக சொல்வார்கள், உள்ள இருந்தது சிதுக்கும் சித்தீக்கும், உண்மையும் உண்மையை உண்மை என்று கண்டவரும் இருந்தார்கள். எப்படி இந்த பொய்மையின் கண்களுக்கு தெரியும் கேட்கிறார். அதனால ஒருத்தர் உள்ள இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர்கள் சொன்னார்கள், வெளியில் என்பவர்கள் திறந்த இந்த வாசல் வழியாக உள்ளே சென்றிருந்தால், வாசலில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் சிறந்தி கூடு கட்டியிருப்பதற்கான வழியே இல்லைன்னு வாசல் வரை வந்து திரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய பட்டாளமாக அந்த புறாவும் சிறந்தியும் இருந்தது என்று பார்க்க, உலகத்திலேயே அவ்ஹனுல் புயூத், வீடுகளிலேயே ரொம்ப பலகீனமான வீடு, நல்லா சொல்றோம், ரொம்ப பலகீனம், அல்லாஹுத்தால அதை கொண்டு காப்பாற்றினான் என்று பார்க்கிறோம். உலகத்திலே எல்லா நிலையிலையும் இஸ்லாத்திற்கு எதிராக ஒவ்வொரு காலகட்டத்திலும் சதி சூழ்ச்சி செய்பவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார். சல்லாஹ் பிறட்டு போனாங்க, சுராக்கா ரொம்ப ஆசைப்பட்டு பிடிச்சிடலாம் வந்து பார்த்துட்டாரு. சல்லாஹ் சொல்லம் சுராக்கா பார்த்துட்டாரு, நமக்கு நூறு ஒட்டகம் கிடைக்க போகுதுன்னு.
சல்லாசலம் பூமி படின்னு சொன்னாங்க, பூமி பிடிச்சிச்சு. அதுக்கு பிறகு விட விட சொன்னாங்க, அவர் நான் என்னமோ போயிருவேன்னு சொன்னாரு. அப்படி பலகரவே நடந்தது. கடைசியா சல்லாசன் சொன்னாங்க, சுறாக்கா பின்னால் ஒரு காலம் வரும், நீங்கள் இப்பொழுது திரும்பி சென்று விட்டால் பின்னால் ஒரு காலம் வரும், அந்த நேரத்திலே கிஸ்ராவினுடைய தங்க காப்பு உங்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த நேரத்துல எதிரியாக இருந்தாலும் கூட சல்லல்லாஹு ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா அது சத்தியம்னு நம்பினார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு வாக்கு சொல்லிட்டாங்க, ஒரு சொல்லு சொல்லிட்டாங்கன்னா அதுல அவ்வளவு உண்மை இருக்கும் என்று நம்பினார். அதனால் பார்த்த அந்த சுறாக்கா யார் இடத்திலும் நீ சொல்லல, யார் இடத்திலும் சொல்லவில்லை என்று பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, சதி என்பது முடிந்து போய்விடவில்லை. இன்றும் இந்து உலகத்திலே அந்த சதிகளுடைய வரிசை என்பது முடிந்து போய்விடவில்லை. கலவரங்கள் செய்கிறார்கள், மீடியாக்களின் வழியாக பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். பணபலம், தேர்தல் பத்திரமா, எப்படியெல்லாமோ பணபலம், பணபலம்னா இப்படி எப்படி பணபலம் இல்லை, பணபலத்தை உருவாக்குகிறார்கள். கருத்திகள் ரீதியாக முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு விதமான சதிகளை செய்கிறார்கள். உலகத்தில் அது இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், 1000 சதிகள் அவர்கள் செய்தாலும் அது வெற்றி வராதுன்னு சொன்னான். ஆனா நாம சில வேலைகளை செய்யணுங்கிறான், நாம அதனால நாம சில வேலைகளை செய்யணுங்கிறான். குறிப்பா அல்லாஹுத்தாலா 3 காரியங்களை நம்ம செய்ய சொல்றான். முதலாவது பொறுமைங்கிறான். பொறுமை அப்படின்னு சொன்னா தளர்ந்து அப்படியே உட்கார்ந்து, அது இல்ல பொறுமை. பொறுமைன்னு சொன்னா அப்படியே அல்லாஹுத்தாலா பொறுமையா இருக்க சொல்லியிருக்கிறான் சொல்லி தளர்ந்து உட்கார்ந்து விடுவது அல்ல பொறுமை. பொறுமைக்கு அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், தொழுகையை சொல்கிறான், அல்லாஹுடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும். அதனால அல்லாஹு தஆலாவினுடைய உதவியை தொழுகையை கொண்டு தேடுவதற்கிறதே பொறுமையினுடைய விளக்கத்தில் அது ஒரு விளக்கம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், எதிர்க்கும் கைதுகம் செய்யா, அவர்கள் சபராக இருந்து இறையச்சமுள்ளவர்களாக இருந்தால், தக்வாவினுடைய காரியங்களை செய்தால், என் ரப்ப என்னை பார்க்கிறான் என்ற காரணத்தினாலே இந்த காலகட்டத்திலே அல்லாஹுடைய உதவியை நான் பெற வேண்டும் என்று சொன்னார். பாவங்களிலிருந்து தனித்தனியாக நான் விலகி கொள்ள வேண்டும். நல்ல காரியங்களை ஈடுபாட்டோடும் கவனத்தோடும் இஹ்லாஸோடும் சோம்பல் சடைவில்லாமல் நான் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் நமக்கு வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், சபுருன்னு சொன்னா தொழுகை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதுதான் சபுர். அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி மனசுல ஆசை இருந்தாலும், செய்வதற்கான சூழ்நிலை இருந்தாலும், என் ரப்பு பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி நீங்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அதனால முதலாவது நாம செய்ய வேண்டிய காரியம் சபர் என்று சொல்கிறது. இரண்டாவது அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும், அது நம்முடைய கடமை. அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான்னாலும் அல்லாஹு தஆலா இடத்துல துவாவை கொண்டுதான் வெற்றி. இந்த உலகத்திலே துஆவை கொண்டு ஒரு சமூகம் வெற்றி பெற்றதற்குண்டான சிறந்த உதாரணம் யூனுஸ் அலை இஸ்லாமுடைய சமூகம். யூனுஸ் அலை இஸ்லாமுடைய சமூகம் தான் இந்த உலகத்திலே ஒரு துஆவை கொண்டு முழுமையான பலனை பெற்றது. வேதனை வரும் சொன்னாங்க, நபி பயந்தாங்க. வேதனையினுடைய அடையாளம் தெரிந்த உடனே ஒட்டுமொத்த சமூகமும் ரப்பிடத்தில் கையேந்தியது, கதறினார்கள். இந்த உலகத்துல எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் யூனுஸ் அலை இஸ்லாமுடைய சமுதாயத்திற்கு கிடைத்தது. அந்த உம்மத்தில் எல்லோரும் ஈமான் கொண்டார்கள் இந்த துவாவினுடைய பலன். அதனால நாம ரகசியமாக தனிப்பட்டு பொது துவாக்களில் எல்லாம் ரப்பிடத்தில் நாம் மனமுருகி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நடக்கிறது நடக்குங்கிறது அல்ல, நாம கேட்க வேண்டும். முதலாவது சபரா இருக்கணும். சபர் என்று சொன்னால் தொழுகையின் வழியாக, இறையச்சத்தின் வழியாக நீங்கள் சபரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் துவாவை கொண்டு அல்லாஹும் அலைனா மல்லா இரஹமுனா ரப்பே, எங்களின் மீது இரக்கம் காட்டாத யாரையும் எங்களின் மீது சாட்டி விடாதே ரப்பே, எங்களின் மீது ரஹமத்தில்லாத யாரையும் எங்கள் மீது சாட்டி விடாதே. சல்லாசன் துவா செய்தாங்க, துவா செய்ய சொல்லி சொன்னாங்க. மூணாவது அல்லாஹ் மீது தவக்கும். நாம இவ்வளவு காரியத்தை செய்துட்டு என் ரப்பு எது நாடுறானோ அது நடக்கும்னு நினைச்சான். அதுக்கு பிறகு செய்துட்டு என் ரப்பு எது நாடுகிறானோ அது நடக்கும் என்று அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்தால் இந்த சதிகள் எல்லாம் எந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சதிகள் வரும், ஒவ்வொரு விதமான நிலை. அப்படி சதிகள் வந்தாலும் அந்த சதி எல்லாம் இன்ன கைதி மத்தீன், அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய சதி எல்லாத்தை விட பெருசுங்கிறான். சில காரியங்களை கொஞ்சம் விட்டு வைப்பேன், கொஞ்சம் தாமதிப்பேன், கொஞ்சம் விட்டு வைப்பேன், ஆனால் அல்லாஹு தஆலாவினுடைய அந்த மகத்துவம் மிக்க ரப்பினுடைய அந்த சூழ்ச்சி செய்பவர்கள் காலமெல்லாம் செய்தாலும் அந்த சூழ்ச்சியை மூமின்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ் அந்த சூழ்ச்சியை வெல்வதற்கு விடுவதே.
அல்லாஹ் நமக்கு விளங்கும் நசீபை தந்தருள்வானா, எல்லா விதமான சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா, ரப்பிடத்தில் இறையச்சத்தோடு வாழ்ந்து அவனுடைய உதவியை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.